வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 20/4/2021. இன்றைக்கு மேல் நோக்கு நாள், ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி. இன்றைக்கு அஷ்டமி, அசோக அஷ்டமி. சீர்காழி ஸ்ரீ சிவபெருமான் வெள்ளி ரதத்தில் பவனி. தேனி வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் உற்சவம் ஆரம்பம். சமயபுரம் உதகமண்டலம் இத்தலங்களிலே ஸ்ரீ மாரியம்மன் ரத ஊர்வலம். நல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கு சூலம் வடக்கு பரிகாரம் பால். செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குன்னா பூராடம் நட்சத்திரர்களுக்கு. ராசி கட்டம்பகலமா, மேஷத்திலே சூரியன் புதன் சுக்கிரன், ரிஷபத்திலே ராகு, மிதுனத்திலே செவ்வாய், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, மேன்மைகளில் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் அற்புதமாக செய்வீர்கள், ஆனந்தமாக செய்வீர்கள், சந்தோஷமாக செய்வீர்கள். நிச்சயமான வெற்றிகளை பெற காத்திருக்கிறீர்கள். சொல்லப்போனால் முன்னேற்றமான சொல்ல வேண்டும். புதிய காரியங்கள் தாராளமாக தொடங்கலாம், புதிய சிலை தாராளமாக தொடங்கலாம். தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வரவேண்டிய பக்கியில் வசூலாகும். ஆண்பான ரிஷபராசினியர்களே, தொழில் நஷ்டம் வருவது போல் தின்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு உழைப்பீர்கள், நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உழைப்பு அதிகமாகத்தான் இருக்கும், பலன் ஓரளவு தான் கிடைக்கும், வருத்தப்பட வேண்டாம். மனதிற்கு நிமிதம் சம்பவங்கள் ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலருக்கு காலையில் கவலை மாலை முயற்சிகள் மாறி அமையலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்யுங்கள். முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம். பாக்கியினால் ஜீவனம் செய்வோர் பல காரியங்களை சாதிக்கலாம். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்படலாம். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, ஓய்வுக்காக இயங்கிக் கொண்டிருந்தீர்கள், அந்த ஓய்வு கிடைக்க காத்திருக்கிறது. மன நிம்மதி கிடைக்கும், மன ஆறுதல் கிடைக்கும், சஞ்சலங்கள் மறையப் போகிறது, மனக்குழப்பங்கள் மாறப்போகிறது, வரவேண்டிய பாக்கி வசூலாகும், கடந்துலைகள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. உடல் நலம் சீராகும், இதுவரை பெற்றோர்கள் இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதயகரமாக இருப்பார்கள். நட்பு வழியிலே கவனமாக செயல்பட வேண்டும். வாக்கினால் ஜீவனம் சுருக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். புதிய காரியங்களை தாராளமாக செய்யலாம், மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கடகராசினிகளே, மனதிலே ஒருவித பயம் ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம், பிரச்சனை வருவதோடு தெரியலாம். அவனை போட்டு கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். எந்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், மன ஒருமைப்பாட்டோடு செய்வீர்கள், நிச்சயமாக வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு மட்டும் காலையில் கவலை மாலை முயற்சி மாறி அமையலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். பட்டம் பதவி பெறலாம். காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். பெண்கள் வழியிலே கவனமாக பேசவும் கவனமாக பழகவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான சிம்ம ராசினிகளே, சுகமான சூழ்நிலை ஏற்படும், சுப செலவுகள் கூடிக்கொண்டிருக்கும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும். இதுவரை விட்டு போயிருந்த வேலைகளை சிறப்பாக செய்வீர்கள். பாதிப்பிடப்படுந்த கட்டிடப் பணிகளை சிறப்பாக தொடங்குவீர்கள். வரமுனைப்புகள் சீராகும், வெளிநாட்டு தொடர்புகள் சாத்தியமாகும், பயணங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் தூரதேச பயணங்கள் குறைத்துக் கொள்வதுள்ளது, விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்வதுள்ளது. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பெற்றோர் வழியிலே பெரியோர் வழியிலே ஒரு சிலருக்கு நிம்மதியான சம்பவங்கள் நடக்கும், வரமாய்ப்புகள் கூட காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசிரியர்களே, துணிவு கூடும், துணிச்சல் கூடும். எந்த காரியத்தையும் அற்புதமாக செய்ய காத்திருக்கிறீர்கள். உங்கள் மனதிலும் எல்லோரும் ஆச்சரியப்பட வைக்கும். எல்லோரும் உங்களை பார்த்து பாராட்டுவார்கள். ஒரு சில வேண்டுமானால் பொறாமைப்படலாம், கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டாம். கந்திஷ்டி நிறைய இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் விழிப்பாக செயல்பட வேண்டும். யாருக்கும் பிரச்சனை செய்ய வேண்டாம், தொந்தரவு செய்ய வேண்டாம், வீண் உண்புகள் செய்ய வேண்டாம். ஒரு வேலைகள் மட்டும் சிறப்பாக செய்தால் காரியம் வெற்றி காணலாம்.
மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சக மாணவர்களோடு அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். ஆண்பான துளாராசினியர்களே, ஆர்வம் கூடும், கலை ஆர்வம் கூடும், தொழில் ஆர்வம் கூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், வழக்குகள் சாதகமாகும். வாக்கியினால் ஜீவன் செய்வர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். ஒரு சிலருக்கு மட்டும் கொடுத்த வாக்கினை காப்பாற்றம் தெரிவிக்க சொல்ல ஏற்படலாம். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தானே இருக்கும். யாருக்கும் ஜாமீன் இருக்க வேண்டாம், பொறுப்பேற்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். அன்புக்குரிய சந்திப்பு தானானைகளை காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினைகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், நல்ல வெற்றி பெறுவீர்கள். காரி வெட்டி கைகூடும், காரிய பலிதம் கூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், உடலம் சீராக மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை, வண்டி வாகனத்தில் வெளிப்பாடு செல்விட வேண்டும், வண்டி வாகனம் பராமரிப்பு கூடலாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, பணிவு கூட வேண்டும், உங்கள் பணிவால்தான் காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். யாரை விட்டு தெரிந்து பேச வேண்டாம், வேகமாக பேச வேண்டாம், கோபமாக பேச வேண்டாம், ஆவேசமாக பேச வேண்டாம். அன்போடு பேசுங்கள், பாசத்தோடு பேசுங்கள், புரிந்து கொண்டு பேசுங்கள், பல காரியங்களை சாதிக்கலாம். பெற்றோர் வழியில் உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது, மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வரம் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வாக்கில் வசூலாகும். உங்கள் தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. கலைத்துறையினர் இரிசி நாடகத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், புதிய வாய்ப்புகளையும் பெறலாம். ஆண்பான மகர ராசினிகளே, தன வரவு கூடும், பண வரவு கூடும், வாக்கில் வசூலாகும். இருந்தாலும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும், முக்கியமாக சுப விரயங்களால் செய்து கொள்ளவும், வீண் விரயங்களை தவிர்த்துக் கொள்ளவும். சிறு தொழில் செய்வோர், பெருந்தொழில் செய்வோர், பேக்கரி வைத்திருப்போர் கூடுதல் லாபம் பெறலாம். பலசரக்குடன் விழிப்போடு செயல்பட வேண்டும். தங்க விலை வியாபாரிகள் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். நகை அழகு பிடிப்போர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பான லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினியர்களே, பக்தி மயத்திலே திளைப்பீர்கள், பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். அற்புதமான செயலை செய்ய காத்திருக்கிறீர்கள். திருப்புலவிலை சிறப்பாக செய்வீர்கள், காரிய வெற்றி கைகூடும். அடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது, பிள்ளைகளால் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. பதவி உயர் சம்பளம் எதிர்பார்க்கலாம். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெற காத்திருக்கிறது. எதிர்ப்புகள் குறையும், வழக்குகள் சாதகமாகும். ஆண்பான மீனம் ராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள். மனதை போட்டு குழப்பி கொண்டிருக்க வேண்டாம், தெளிவோடு இருங்கள். தியானம் யோகா என்ற வகையிலே உரிய ஆசிரியர் பெருமக்கள் ஆறுதலுடன் தேர்தலுடன் அறிவுருடன் சிறப்பிடங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். உடலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும், மருத்துவ செயல்கள் கட்டுக்குள் வரும். எந்த சொல்லும் விட்டுக் கொடுக்க வேண்டாம், யாரிடம் அனுசரித்து பேசுங்கள், கோபப்பட வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கடைகளால் கூடுதலாக பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பானையில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வைகாசி மாதத்தில் வீடு கட்டத் தொடங்கினால் வீடு முடிவதற்கு காலதாமதமாகுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே.